தொப்பி போடுவது வாஜிபல், பருவல். தொப்பி இல்லாமலும் தொழலாம், தொழுக கூடும். தொப்பி பருவல்ல, தொப்பி சுன்னத். ஒரு பயணத்துக்கு போறார், தொப்பி போடாம வந்திருக்கிறார், அது பிரச்சனை அல்ல. நான் அவர்களுக்கு சொல்லல, தொப்பி போடாதவர்கள் இருக்கிறீர்கள், இது உங்களுக்கு சொல்ற வார்த்தை அல்ல. சிறிய வயதில் இருந்து குழந்தைகளை மஸ்ஜிதுக்கு பழக்கும் பொழுது, மஸ்ஜிதுக்கு தொப்பி போடலண்டா எங்க போடுவோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ், நபி அவர்கள் ஒரே ஒரு தொழுகையாவது தொப்பி போடாமல் தொழுதார்கள் என்பதற்கு சஹீஹான ஒரு ஹதீஸை காட்டினால் அல்லாஹ் மீது சத்தியமாக, இதுக்கு பின்னால எந்த மஸ்ஜிதுடைய மிம்பர்ல வீரமாட்டேன். ஒரு ஹதீஸ் இல்ல, கிட்டத்தட்ட 12 வருஷமாக கேட்கிறோம், ஒரு ஹதீஸ் இல்ல. நபி அவங்க தொப்பி போடாமல் தொழுததற்கு ஒரு ஹதீஸ் இல்ல. ஒரே ஒரு ஹதீஸ் வருகுது, சில வேளை சல்லல்லாஹு செல்லம் தொழுகைக்கு முன்னால் சுத்ரா இல்லண்டால், சுத்ரா என்றால் தொழுகைக்கு முன்னால் யாரும் கடக்காமல் இருப்பதற்கு சுத்ரா வைக்கப்படும். அதற்காக சுத்ரா இருக்கல்ல, தலையில போட்டிருந்த தொப்பியை நபி அவர்கள் கலட்டி சுத்ராவுக்கு வைத்தார்கள். இந்த ஹதீஸும் தொப்பி போடாம தொழுதற்கல்ல, போட்ட தொப்பியை ரசூலுல்லாஹ் கலட்டினார்கள். இந்த ஹதீஸ ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்கிறார்கள், ஹதீஸுன் லஈஃபுன் ஜித்தன், மிக பலஹீனமான ஹதீஸ். ஒரு ஹதீஸ் இல்ல, நபி அவர்களுடைய தலையில் தொப்பி இருக்கும் இல்லென்றால் கலப்பாக இருக்கும். ஏன் சொன்னால், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, யாரோ சில சைத்தான்களால் பழக்கப்பட்டது, அந்தந்த நேரத்திற்கு ஒரு பிரயாணத்தில் போறோம், தொப்பி இல்ல, அட தொப்பி இல்லென்றால் சொல்ல முடியாது என்ற பிரச்சனை வரப்படாது. தொப்பி